தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நிலத்தின் வழியாக செல்லும் மின்வயர் மின்கம்பம் மாற்ற 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்சார வாரிய இளநிலை பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செயலர் சுதன். சுதன், இந்த லஞ்சம் பெற்ற வழக்கில் அவர் மீது துறை ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாளைக்கம்பூரில் செயல்பட்டு வரும் மின்வாரிய அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் பொன்ராஜா, இவர் நாள்தந்தூரில் நிலத்தின் வழியாக செல்லும் மின் வயர் மற்றும் மின் கம்பம் ஆகியவற்றை இடம் மாற்று இடம் வழியாக கொண்டு செல்வதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது சம்பந்தமாக கோவில்பட்டியைச் சேர்ந்த பாரதி சங்கர் என்பவர் கொடுத்த விண்ணப்பத்தினை பதவியேற்றம் செய்வதற்கும் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்து பாரதி சங்கர் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அவர்கள் ஆலோசனையின்படி பாரதி சங்கர் 5000 ரூபாயை இளநிலை பொறியாளர் பொன்ராஜாவிடம் வழங்கியுள்ளார். அப்போது மறந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி செக்டர் தர்மராஜ் தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இது குறித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. இது சம்பந்தமாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. கௌரவி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.